தமிழகம் முழுவதும் துணை வாக்காளர் பட்டியல் இன்று வெளியீடு. தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. 35வது நாளாக நீர்மட்டம் 120 அடியாக நீட்டிப்பு. உள்ளாட்சி தேர்தல் வேட்புமனு தாக்கல் நேற்றுடன் நிறைவு. மனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. மாநிலங்களுக்கு ஜிஎஸ்டி இழப்பீடாக 35,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, மத்திய அரசு அறிவிப்பு. டெல்லியில் மாணவர்கள் போராட்டத்தில் தடியடி நடத்தப்பட்ட விவகாரம் உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணை. சூரிய கிரகணம் நிகழ்வதன் எதிரொலி. வரும் 26ஆம் தேதி ஏழுமலையான் கோவில் 13 மணி நேரம் மூடப்படும் என தேவஸ்தானம் அறிவிப்பு.